சிலர் சொல்லுவாங்க, இந்த நோன்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதற்கு கடமையாக்கி இருக்கிறான் தெரியுமா, அந்த கடமையாக்கப்பட்டுள்ள நோக்கம் என்ன தெரியுமா என்று மக்களில் பலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த நோன்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏழைகளுடைய பசியை உணர்வதற்காக கடமையாக்கி இருக்கிறான். நாம் எல்லாம் இன்னைக்கு நல்லபடியாக நாம் புசித்து வருகிறோம், ஆரோக்கியமாக இருக்கிறோம், நமக்கு அழகான முறையில் மூன்று வேளை ரிஸ்க்கு கிடைக்கிறது. ஆனால் எத்தனையோ பல ஏழை பாளைகள் அவர்களெல்லாம் உணவின்றி தவித்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவு கூட சாப்பிடாமல் வறுமையிலும் பசியிலும் எடுக்கிறார்கள். அந்த பசியை எல்லாம் நல்ல வயிறார சாப்பிடக்கூட மக்கள் விளங்கணும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்பதாக மக்களில் சிலர் என்ன செய்றாங்க, இந்த நோன்பின் நோக்கம் குறித்து சொல்கிறார்கள். மற்றும் சிலர் சொல்றாங்க, இந்த நோன்பு வைப்பதனால உடலுக்கு நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது, பல்வேறு விதமான நோய்கள் வராமல் நமக்கு கேடயமாக இருக்கிறது, உடல் ஆரோக்கியத்தை இது சீர்படுத்துகிறது என்பதனால இது கண்டு விஞ்ஞானத்தில் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, கண்டுபிடிக்கிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்திற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நோன்பை வழங்கியிருக்கிறான் என்றெல்லாம் அவர்கள் இந்த நோன்பினுடைய நோக்கம் குறித்து சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன். இந்த மார்க்கத்திலே ஒன்றை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்குகிறான் என்றால் அது என்ன நோக்கத்திற்காக கடமையாக்கப்பட்டது என்பதை அவன்தான் சொல்ல வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட இடத்திலே மார்க்கம் சொல்லக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பு எப்பொழுது கடமையாக்கப்பட்டது, எந்த நோக்கத்திற்காக கடமையாக்கப்பட்டது என்பதை கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன் அருள்மறையாம் திருமறையிலே கூறுகிறான். குதிப அலைக்கும் சியாமு கமா குதிப அல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். இந்த நோன்பு என்ன நோக்கத்திற்காக நமக்கு கடமையாக்கப்பட்டது தெரியுமா? குதிப அலைக்கும் சியாமு, நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. கமா குத்திப அலல்லதீன மின் கபலிக்கும், உங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயத்திற்கு எவ்வாறு நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதை போன்றே உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்போ இந்த வசனத்தில் இரண்டு அடிப்படையான முக்கியமான விஷயங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறார். நோன்பு என்பது இன்றைக்கு நேற்று கடமையாக்கப்பட்ட ஒரு அம்சம் அல்ல, மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கின்றான். நமக்கு எப்படி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்திற்கு எப்படி நோன்பு கடமையோ இதே போன்றே முன்பு வாழ்ந்த சமுதாயத்தினருக்கும் நோன்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கின்றான். அதுக்காக நமக்கு இன்றைக்கு நமக்கு மட்டும்தான் நோன்பு என்று நாம் நினைத்து விடக்கூடாது. முன்பு வாழ்ந்த சமுதாயம் அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கடமையை ஆக்கி இருக்கிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் அந்த காரணத்தையும் நோக்கத்தையும் சேர்த்து குறிப்பிடுகிறான், லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இரையச்சமுடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை நாம் கடமையாக்கி இருக்கின்றோம். அப்ப நோன்பு கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் என்ன? நீங்கள் இரையச்சமுடையவர்களாக மாற வேண்டும், இரையச்சம் உங்களிடத்தில் வர வேண்டும், இரையச்சத்தின் மூலமாக உங்களை பண்படுத்த வேண்டும், இரையச்சத்தினுடைய பயிற்சியை உங்களுக்கு அளிக்க வேண்டும் என்பதற்காக, அதன் மூலமாக நாம் இரையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் தவிர வேறு எந்த நோக்கமும் அல்ல. இவர்கள் சொல்வதை போன்று உடல் ஆரோக்கியம் கிடைக்கலாம், அதுவும் ஒரு காரணமாக அவர்கள் குறிப்பிட்டாலும் அதனுடைய நோன்பினுடைய பலனாக இந்த உலகத்திலே கிடைக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியம் என்பதும் ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த நோக்கத்திற்காக நோன்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடமையாக்கவில்லை. நோன்பை எதுக்கு கடமையாக்கி இருக்கிறான்? நோன்பை வந்து நாம் இரையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்ற ஒரு காரணத்திற்காகத்தான், அந்த நோக்கத்திற்கு தான் கடமையாக்கி இருக்கிறோம். இது முன்பு வாழ்ந்தவர்களுக்கும் உள்ளது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். அப்ப இந்த அடிப்படையை தவறான ஒரு எண்ணத்தை நாம் நோக்கம் கற்பிக்காமல் எந்த எண்ணத்திற்கு நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கி கொள்ள வேண்டும்.